தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தொல்குடி சமூகத்திற்கு இயற்கை அவ்வளவு எளிதில் வசப்பட்டு விடவில்லை. அது ஆரம்பத்தில் விளங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மிக பெரும் புதிராகவும் அச்சத்தை கொடுக்கக்கூடியதாகவுமே இருந்துள்ளது. அதன் விளைவாக அச்சம் தரும் அந்த இயற்கையின் ஆற்றலை சூர் என்றும் அணங்கு என்றும் தொல்குடிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அணங்கு என்றால் துன்பம் தருவது என்று பொருள். சுர் என்னும் சொல்லுக்கு அச்சம் என்பது பொருள். ஆதியில் சுரும் அணங்கும் உருவமற்றவையாகவே கருதப்பட்டன. பின்னர் அவை உருவம் உடையதாகவும் பால் பேதமற்றதாகவும் பேசப்பட்டன. உருவம் மற்றும் பாலின வேறுபாடு அறியாத நிலையில் சொல்லப்பட்ட சூரும் அணங்கும் காலப்போக்கில் தாய் தெய்வங்களாக கற்பிக்கப்பட்டன. சூர் என்பது சூர் மகள், சூரரின் மகள் என்று வழங்கப்பட்டது. சூரர் மகள் என்னும் சொல்லுக்கு அச்சம் தரும் தெய்வ பெண் என்பது பொருளாகும். அணங்கு என்பது அற மகளிர், அதாவது அரணங்கு என்றும் வழங்கப்பட்டது. அரணங்கு என்றால் மிக்க துன்பத்தை தருபவள் என்று பொருள். அணங்குடைய சிலம்பு, அணங்குடைய சாரல், அணங்குடை நெடுங்கோடு, அணங்குடை நெடுவரை, குருடை சிலம்பு, சூர்வுரை வெறுப்பு, அணங்குடை முன்னீர், குருடை நனந்தலை, நிறைசுனை உறையும் சூர்மகள் முதலான தமிழ் இலக்கிய சொல் ஆட்சிகள் மலை, மலைச்சாரல், நீர்ச்சுனை, தேர்நிலை முதலான இயற்கை பகுதிகளில் சூரும் அணங்கும் குடிகொண்டிருந்தன என்று சங்ககால மக்களின் நம்பிக்கைகளை பதிவு செய்துள்ளன. சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள சூர் அணங்கு அதன் பிறகு உருவான சமூக நிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு மாறுபட்டு பல வகை நம்பிக்கைகள் மற்றும் வழிபாட்டு சடங்குகளாக பரிமாணம் பெற்றுள்ளன. மலை, மலையுச்சி, மலைச்சாரல் மற்றும் நீர் சுனைகளில் வசிப்பதாக இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள சூரும் அணங்கும் குறிஞ்சி நிலத்திலிருந்து இறங்கி முல்லை நிலமாகிய காடுகளில் இடம்பெயர்ந்த பொழுது ஓங்கு புகழ் காணமர் செல்வி என்று அகநானூறு நூலிலும் காடுரை கடவுள் என்று பொருநராற்றுப்படை நூலிலும் அழைக்கப்பட்டது. அதன் பிறகு பெருங்காட்டு கொற்றி அதாவது கலித்தொகை என்னும் நூலில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பிறகுதான் கொற்றவை அதாவது தொல்காப்பியம் மற்றும் பரிபாடல் ஆகிய நூல்களில் கொற்றவை என்றும் மாற்றம் பெற்றது. சங்க இலக்கியங்களில் பழையோல், கொற்றி, துணங்கை, காடு கிழவி, மலை மகள் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுவது இந்த கொற்றவையை தான். கொற்றம் கூட்டல் அவ்வை கொற்றவை, இதுதான் கொற்றவை என்று மாறியுள்ளது. கொற்றவை வெற்றி என்று பொருள். அவ்வை என்றால் அம்மை என்று பொருள். ஆதியில் ஐவகை திணைகளில் முதல் திணையாகிய குறிஞ்சி நிலத்துக்குரிய தாய் தெய்வமாகவும் அதன் பிறகு முல்லை நிலத்திற்குரிய தாய் தெய்வமாகவும் இந்த கொற்றவை குறித்து இலக்கியங்களில் பல குறிப்புகள் தென்பட்டாலும் அதன் பின்பு பாலை நிலத்திற்குரிய தாய் தெய்வமாகவே கொற்றவை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாள். பாலை திணைக்கென்று தனியாக நிலம் எதுவும் இல்லை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்ததன் விளைவாக அதன் இயல்பான நிலையை கதிரவனின் வெக்கை மிகுதியால் இழந்து உருவான இடம்தான் பாலை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குதுயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்ற பாடல் மூலம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலத்தில் வாழ்ந்த பழந்தமிழர்கள் வேட்டையாடுவதிலேயே முதன்மையான தொழிலாக கொண்டவர்கள். தமிழர்களின் தொல்லிணக்கண நூலான தொல்காப்பியத்தில் கொற்றவை நிலை குறித்து மரங்கடை கூட்டிய குடிநிலை சிறந்த கொற்றவை நிலையும் அத்தனை புறனே என்று அந்நூற்பா பேசுகிறது. அதாவது போருக்கு செல்கிற வேந்தன் வெற்றி பெறுதல் வேண்டி கொற்றவையின் பொறுமைகளை எடுத்தியம்பி அத்தெய்வத்தை வழிபட்டு செல்லுகிற நிலையை கொற்றவை நிலை என்று தொல்காப்பியம் நமக்கு கூறியுள்ளது. காலத்தால் திருமுருகாற்றுப்படைக்கு முந்தைய நூலான புலவர் கடியலூர் உருத்திருங்கண்ணரால் பாடப்பட்ட பெரும்பானாற்றுப்படையில் சூரனை கொன்றவளும் முருகனை பெற்ற வயிற்றினை உடையவளும் பேய்களாடும் துணங்கை கூத்தையும் அழகையும் கொண்ட தாய் தெய்வமாக கொற்றவை உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறாள். கடுஞ்சூர் கொன்ற பைம்பூர் சேய் பயந்தமா மோட்டு துணங்கை அம் செல்வி என்னும் பாடலில் இடம்பெறும் சேய் பயந்தமா அம் செல்வி என்ற சொற்சொடர் கொற்றவையை குறிப்பதாகும்.
பத்து பாட்டு நூல்களில் முதலாவதாக இடம்பெறுகிற திருமுருகாற்றுப்படையின் பாட்டு தலைவனாக விளங்குகிற குறிஞ்சியின் நிலத்தலைவன் முருகப்பெருமானின் தாயாக கொற்றவையை குறிப்பிடுகிறார் புலவர் நக்கீரர். திருமுருகாற்றுப்படையில் தமிழ் கடவுள் முருகன் யாருடைய மகன் என்பதை குறிப்பிடுகிற பொழுது நக்கீரர் பயன்படுத்துகிற மூன்று சொற்றொடர்கள் மிகவும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. அவை பழையோல், கொற்றவை, மலைமகள் என்ற மூன்று பெயர்களும் மூன்று வெவ்வேறு காலகட்டத்தில் நிலவிய தொல்குடி சமூகத்தின் அடையாளங்களை புலப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. மலைமகள் மகனே, மாற்றோர் கூற்றே, வெற்றி வேல்போர் கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பின் பழையோல் குழவி, இது திருமுருகாற்றுப்படையில் இடம் பிடித்துள்ள வரிகள். இப்பாடலில் புலவர் நக்கீரர் குறிப்பிடுகிற மூன்று பெயர்களில் இறுதியாக வருகிற பழையோல் என்பது குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த பழந்தமிழ் வேட்டை சமூக மக்களின் தாய் தெய்வமாகவும், அடுத்து இடம்பெற்றுள்ள கொற்றவை முல்லை நிலத்தின் தொல்குடிகளான வேட்டை மற்றும் மேய்ச்சலை முதன்மை தொழிலாக கொண்ட தொல்குடிகளின் தாய் தெய்வமாகவும், அதற்கு அடுத்து இடம்பெற்றுள்ள மலைமகள் நில உடைமை சமூக மக்களையும் மற்றும் ஆரியர்களின் வைதீக கோட்பாட்டையும் தனக்குள் உள்வாங்கி கொண்ட கலப்பு தாய் தெய்வமாக காட்சியளிக்கிறாள். இப்பாடலில் வருகிற வெற்றி வேல்போர் கொற்றவை என்ற சொற்சொடரின் பொருள் கொற்றவை போரில் வெற்றியை தருபவள் என்றும், பழையோல் என்பது பழந்தமிழர்களின் தாய் தெய்வமாகவும் விளங்கியுள்ளது. மிகவும் தொன்மையான தாய் தெய்வம் இந்த பழையோல் என்பதும் இதன் மூலம் உறுதியாகிறது. இதை மெய்ப்பிப்பதைப் போன்று ஒட்டக்கூத்தர் என்னும் புலவரால் பாடப்பெற்ற தக்கையாக பரணி என்னும் நூலில் கொற்றவையை தொல்லை நாயகி, அதாவது தொன்மை நாயகி என்று குறிப்பிட்டிருக்கிறார். முருகப்பெருமானின் தாய்தான் கொற்றவை என்று திருமுருகாற்றுப்படையில் சொல்லப்படுவதாலும், கொற்றவை முதலில் குறிஞ்சி மற்றும் முல்லை நிலத்திற்குரிய தாய் தெய்வமாகவும், அதன்பின் காலப்போக்கில் பாலைத்திணைக்குரிய தாய் தெய்வமாகவும் மாற்றம் பெற்றிருக்கிறாள் என்பதை மிக தெளிவாக அறிய முடிகிறது. சங்க இலக்கியங்கள் மூலம் கொற்றவை குறித்த குறிப்புகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் இருக்கிறது. காலத்தால் சங்க இலக்கியங்களுக்கு பிற்பட்டதாக கருதப்படக்கூடிய பரிபாடலில் கொற்றவை என்றும் கலித்தொகையில் பெருங்காட்டு கொற்றி என்றும் கொற்றவை குறிப்பிடப்பட்டிருக்கிறாள். பேராசிரியர் சிலம்பு நா செல்வராசு அவர்கள் தான் எழுதியுள்ள சங்க இலக்கிய மறுவாசிப்பு சமூகவியல் மானுடவியல் ஆய்வுகள் என்ற புத்தகத்தில் கொற்றவை குறித்த ஆய்வு ஒன்றில் பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, கொற்றவை பற்றி சங்க இலக்கியங்கள் தரும் தகவல்கள் மிக குறைவு என்றும், கொற்றவை என்ற சொல் ஆட்சியே சங்க இலக்கியங்களில் இல்லை என்றும், பெருங்காற்று கொற்றிக்கு பேய் நெடுந்தாங்கு என்று கலித்தொகையில் குறிப்பிட்டதையும் கூறியுள்ளார். இது தவிர பரிபாடல் என்ற நூலில் நெற்றி விழியா நிறைத்திலகம் இட்டாலே கொற்றவை கோலங்கொண்டு ஒரு பெண் என்றும் வருகிற சான்றுகள் சங்கம் மருவிய பிற்கால சான்றுகளாகும். இவை தவிர கொற்றவை வழிபாடு பற்றி வேறு செய்திகளை சங்க இலக்கியங்கள் வழியாக நம்மால் அறிய முடியவில்லை, அறிய இயலவில்லை என்று அவர் தம் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். காடு, மலை அருவி, நீர்ச்சுனை இது போன்ற இயற்கை சூழல் மிகுந்த பகுதிகளை உறைவிடமாக கொண்டு வாழ்ந்த கொற்றவைக்கு சக்கரவாள கோட்டத்தில் ஐயை, அதாவது கொற்றவை கோவில் இருந்ததாகவும், அந்த கோவிலில் யாரும் அறியாத வண்ணம் கவுந்தியடிகளும் கோவலனும் கண்ணகியும் ஒரு ஓரமாக இலைப்பாரியதாகவும் இளங்கோவடிகள் தமது காப்பியத்தில் பதிவு செய்துள்ளார். தமிழர்களின் அறிவுசார் பொக்கிஷங்களின் கலைக்களஞ்சியமாகவும் தமிழின் முதல் காப்பியமாகவும் போற்றப்படுகிற சிலப்பதிகாரத்தின் இரண்டாவது காண்டமாகிய மதுரை காண்டத்தின் வேட்டுவரி பாடல்கள் மூலம் இந்த கொற்றவை கோலம் பற்றியும் வழிபாடு பற்றியும் போற்றுதல் பற்றியும் பல்வேறு அரிய தகவல்களை நம்மால் பெற முடிகிறது. பழந்தமிழ் சமூகம் வணங்கிய கொற்றவையின் உருவம் பற்றி தமிழ் இலக்கியங்களில் நமக்கு கிடைக்கும் முதல் சான்றாக சிலப்பதிகாரம் விளங்குகிறது. சிலப்பதிகாரத்தின் வேட்டுவரி பாடல்கள் மூலமாகத்தான் இளங்கோவடிகள் கொற்றவையின் திருக்கோலத்தை நம் மனக்கண் முன் கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறார். தொல்குடி குமரி ஒருத்திக்கு கொற்றவை கோலம் புனையப்படுவதை இளங்கோவடிகள் இப்பாடல் மூலம் விவரித்திருக்கிறார். சுட்டு தலை போகா தொல்குடி குமரி சிறுவெல் அறவின் குருளை நான் சுற்றி குறுநெறி கூந்தல் நெடுமுடி கட்டி இலைசூழ் படப்பை இழக்கிய ஏனத்து வளைவெண் கோடு பறித்து மற்ற அது முளைவெண் திங்கள் என சாத்தி
மரம் கொள்வய புலிவாய் பிளந்து பெற்ற மாலை பெண்பல் தாலி நிறை போட்டி வரியும் புள்ளியும் மயங்கு வான் பறந்து உரிவை மேகலை ஊ பறிவோடு கருவில் வாங்கி கையகத்து கொடுத்து திரிதர கோட்டு கலைமேல் ஏற்றி பாவையும் கிளியும் தூவி அம் சிறை காண கோழியும் நீல் நிற மஞ்சையும் பந்தும் கிழங்கும் தந்தனர் பரசி. இதுதான் அந்த பாடல். அதாவது தொல்குடி சார்ந்த அந்த கன்னிக்கு நெடிய கூந்தலை சடைமுடியாக கட்டி அந்த முடியை சுற்றிலும் பாம்பு குட்டியின் உருவம் போன்று செய்த பொன் கயிற்றினால் கட்டினார்கள். காட்டு பன்றியின் வளைந்த பற்களை கொண்டு அந்த குமரியின் சடைமுடிமேல் பிறை நிலவு தோன்றும்படி செய்தார்கள். வலிமை பொருந்திய கொடிய வரிப்புலியின் பற்களை கொண்டு கோர்வையாக்கி அவளது கழுத்தில் தாலியாக கட்டினார்கள். வரிகளும் புள்ளிகளும் பொருந்திய புலி தோலை அவளுக்கு ஆடையாக உடுத்தினார்கள். வன்மையான வில் ஒன்றினை அவள் கையிலே கொடுத்தார்கள். இவ்வாறு கோலம் புனையப்பட்ட அந்த குமரியை முறுக்கிய கொம்பினை உடைய கலைமானின் மேல் ஏற்றி அமரச் செய்து கிளி மயில் காட்டுக்கோழி மதனப்பாவை கிழங்கு காய் முதலிய காணிக்கைகளை அவள் கையில் கொடுத்து உலாவரச் செய்தனர் என்று கொற்றவையின் கோலம் பற்றி இந்த வேட்டுவரி பாடல் மிக விரிவாக எடுத்துரைக்கிறது. இவ்வாறு கொற்றவை கோலம் புனைந்து உலாவரப்பெற்ற பின்பு வண்ண குழம்பும் பொற்பொடியும் குளிர்ந்து மனம் வீசுகிற சந்தனமும் அவரை துவரை எல்லுருண்டை நினைத்தொடு கூடிய சோறும் மலர்களும் புகையும் விரும்பிய மனப்பொருள்களும் ஆகிய இவற்றை பணி செய்யும் மரப்பெண்கள் தாங்கியபடி பின்னே செல்ல வழிபுரிங்குங்கால் கொட்டும் பறையும் சுரை கொள்ளுங்கால் ஊதும் சின்னமும் கொம்பும் புல்லாங்குழலும் பெருமை பொருந்திய மணியும் ஆகிய இவற்றை தமக்குள் கூடி இசைத்து வெற்றியின் விளைவால் பெறுகிற பலியினை உண்ணுகிற விரிந்த பலி பீடத்தை முதலில் தொழுது அதன் பிறகு விரைந்து செல்லக்கூடிய கலைமானை ஊர்தியாகவும் தாய் தெய்வமாகிய கொற்றவையை கைகூப்பி வணங்கி நாவால் போற்றினார் என்றும் கொற்றவைக்குரிய வழிபாட்டு தன்மையை விவரிக்கிறது இந்த இளங்கோவடிகளின் பாடல். கொற்றவை தெய்வத்தின் ஊர்தி கலைமான் என்கிற குறிப்பு சிலப்பதிகாரத்தின் வேட்டுவ வரியில் காண கிடைக்கிறது. சங்கம் மருவிய காலத்திற்கு பிறகு சமயக்குறவர் நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் தான் அருளிய கோளாறு திருப்பதிக்கத்தில் கொற்றவையின் வாகனமாக கலைமான் இருந்துள்ளதை கலையதூர்தி என்று தன் பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் துர்க்கையின் வாகனமாக சொல்லப்படுகிற சிங்கத்தின் மீதோ அல்லது புலியின் மீதோ அமர்ந்து காட்சி தருகிற துர்க்கை வடிவம் சமீப காலங்களில்தான் தென்படுகிறதே தவிர தமிழகத்தின் பழங்காலத்து கோவில்களில் சிங்கத்தின் மீதோ புலியின் மீதோ அல்லது கலைமானின் மீதோ அமர்ந்த நிலையில் உள்ள துர்க்கையின் சிலை எங்குமே காண கிடைக்கவில்லை. தமிழகத்தில் உள்ள பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோவில்களில் இன்றைக்கு துர்க்கையாக நாம் வழிபடும் தாய் தெய்வம் ஆரியர்களால் மடைமாற்றம் செய்யப்பட்ட கொற்றவை தெய்வம்தான். இளங்கோவடிகள் காலம் தொட்டு திருஞான சம்பந்தர் காலம் வரை கொற்றவையின் ஊர்தியாக கலைமான் இருந்துள்ளதையும் அதன் பிறகான காலத்தில்தான் கொற்றவை ஊர்தி வழக்கில் இல்லாமல் போய்விட்டது என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது. மருதம் மற்றும் நெய்தல் நிலவுடைமை சமூகத்தில் தோன்றிய பேரரசின் காலங்களில்தான் ஆரியர்களின் பெருந்தெய்வ வழிபாடு தமிழகத்திற்குள் அடியெடுத்து வைக்க துவங்கின. அதன் தொடர்ச்சியாகத்தான் துர்க்கை மற்றும் காளி போன்ற பெருந்தெய்வங்கள் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. போரில் வெற்றி வேண்டி வழிபடுகிற தொல்குடிகளின் தாய் தெய்வமான கொற்றவையையும் ஆரியர்களின் போருக்குரிய தெய்வமாக விளங்குகிற காளியும் ஒரே புள்ளியில் இணைக்கப்படுகின்றனர். அதுவரை தனித்த தொன்மையான அடையாளங்களோடு காட்சியளித்த கொற்றவை மெல்ல மெல்ல ஆரியர்களின் சமஸ்கிருத மடைமாற்றத்திற்கு உட்பட்டு இன்று துர்க்கையாகவும் காளியாகவும் காட்சியளிக்கிறார் தமிழக ஆலயங்களில். கடந்த 2004 ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாய்வின் பொழுது கண்டெடுக்கப்பட்ட ஒரு சுடுமண் பானை ஓட்டின் மீது மானும் பறவையும் நெற்கதிரும் மற்றும் தாய் தெய்வமும் பொறிக்கப்பட்ட பானை ஓடு ஒன்று கிடைத்தது. அந்த பானை ஓட்டில் இருக்கும் தாய் தெய்வம் கொற்றவை என்றும் அந்த தாய் தெய்வம் வேட்டை சமூகத்திலிருந்து வேளாண் சமூகமாக மாறிய தொல்குடிகளின் நகர்வை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறினார்கள். கொற்றவை வழிபாடு துர்க்கை வழிபாடாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தொல்குடி தாய் தெய்வத்தின் அடையாளம் இன்று ஆரியர்களால் முழுவதும் சமஸ்கிருதமயமாக்கப்பட்டு விட்டது. மாமன்னர் ராஜராஜ சோழனால் தஞ்சையில் எடுப்பிக்கப்பட்ட ராஜராஜேஸ்வரம் திருக்கோவில் கூட
தற்பொழுது தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றும் தஞ்சை பெரிய கோவில் என்றும் பிரகதீஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இவையெல்லாம் வெறும் பெயர் மாற்றம்தானே என்று எளிதில் கடந்துவிட முடியாது. பெயர் மாற்றம் கூட ஒருவித அடையாள அழிப்புதான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுபோன்ற இன்னும் பல அடையாள அழிப்பும் வரலாற்று திரிப்பும் இன்றும் ஏதோ ஒரு வடிவில் நம் பண்பாட்டின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் மரபுகளின் மீதும் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ தொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் கண்டும் காணாமலும் கடந்து விடுகிறோம். ஒரு இனத்தின் தனித்துவமாக விளங்கக்கூடிய அடையாளத்தையும் வரலாற்றையும் மரபுகளையும் அழித்துவிட்டால் போதும், அந்த இனமே கால ஓட்டத்தால் அழிந்து போவது திண்ணம். அடையாளங்களையும் வரலாறுகளையும் பண்பாட்டு மரபுகளையும் பாதுகாப்போம். அது ஒன்றுதான் நாம் யார் என்று இவ்வுலகிற்கு உரக்கச் சொல்வதற்கான பேராயுதம். இந்த காணொளி போன்று ஆக்கச் செழுமையான காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வேர்களை தேடி தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.